ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் இருக்கீங்களா கேப்டன்ஷிப் மீண்டும் மீண்டும்ங்களை வரையறுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷன் கார்டு சம்மந்தமான தகவல் தான் இதை குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருந்தாங்க இதை வந்து சில மாநிலங்களில் வந்து அறிமுகப்படுத்துனாங்க நம்ம தமிழகத்தில் கூட ஒரு சில மாவட்டங்களில் செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நிறுத்திட்டாங்க இது பற்றின முழுமையான தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பணம் கொடுத்து தான் பொருட்களை வாங்கணுமா இல்லை ஃப்ரீயாகவே கொடுப்பாங்களா என்னென்ன பொருட்களெலாம் வந்து கொடுப்பாங்க இது யார் யாரெலாம் வந்து இது வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் தமிழகத்துலேயும் அனைத்து மாவட்டங்களையும் வந்து செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பிட்டு குறிப்பாக சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா விட்டு மாநிலம் இருக்காங்க நீங்கள் பக்கத்து ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனால் கூட இதோ வாங்கலாமா இல்லைங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது சரி வாங்க அதை பற்றின தகவலை நம்ம பார்ப்போம் இந்த திட்டம் மூலம் பயன்பெற வேண்டும் என்றால் குடும்பத் தலைவரின் ஆதார் அட்டையுடன் ரேஷன் கார்டு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே ரேசன் அட்டை வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் எஸ் திருநந்தன் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தொழில் நிமித்தமாகவோ அல்லது இதர காரணங்களுக்காகவோ மாநிலம் விட்டு பிற மாநிலம் சென்று பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை என்ற இந்திய அரசின் திட்டம் தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்ட பயனாளி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு உட்பட்ட முன்னுரிமை குடும்ப அட்டை அல்லது அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டையை பெற்றிருக்க வேண்டும் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னுரிமை குடும்ப அட்டை அது என்ன பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் அப்புறம் ஏஏஒய் இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க தான் வந்து முன்னுரிமை குடும்ப அட்டை இதுலேயே நீங்கள் வந்து என்பிஹெச்ஹெச்சோ இல்லை வேற என்பிஹெச்ஹெச்எஸ் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த திட்டத்து மூலமாக நீங்கள் வேறு மாநிலத்தை போய் பொருட்களை வாங்க முடியாது அப்படின்னு தான் இது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்ட பயனாளி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு உட்பட்ட முன்னுரிமை குடும்ப அட்டை அல்லது அந்தியோதய அன்ன யோஜனா குடும்ப அட்டை பெற்றிருக்க வேண்டும் அந்த அட்டையை இங்கு கொண்டு வர வேண்டும் என்று அவசியம் இல்லை கார்டு தேவையில்லை ஆதார் கார்டு இருந்தாலே போதும் பொருட்கள் வழங்கும் முன்னர் பயனாளியின் ஆதார் அட்டை எண் கைரேகை பதிவு சரிபார்த்த பின் எந்த நியாய விலை கடையிலிருந்து உணவு தானியங்களாகிய அரிசி கோதுமையை மட்டுமே நிர்ணயிக்கப்பட்ட அளவில் அவர்களுக்கு கொடு பெற்றுக்கொள்ளலாம் எல்லா பொருட்களுமே இல்லை நீங்கள் வாங்க போகிறது அரிசியோ இல்லை கோதுமை மட்டும்தான் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு இருக்காங்க பயனாளி தான் வசிக்கும் மாநிலத்தில் அரிசி அல்லது கோதுமை இலவசமாகவோ அல்லது மிக குறைந்த விலையிலோ வழங்கப்பட்டாலும் இந்த திட்டத்தை பயன்படுத்தும் பயனாளி இந்திய அரசு நிர்ணயித்தபடி அரிசி ஒரு கிலோ ரூபாய் மூன்று ரூபாயும் கோதுமை ஒரு கிலோ ரூபாய் ரெண்டுக்கும் விலை கொடுத்து பெற வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து மாநிலம் விட்டு மாநிலம் போய் வாங்குற போகிறீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ இல்லை அந்த மாநிலத்தில் ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி ஆனால் அது நீங்கள் வந்து பொருள் பைசா கொடுத்தா வாங்கினுருக்காங்க ஒரு கிலோ அரிசி மூணு ரூபாய்க்கும் கோதுமை வந்து ரெண்டு ரூபாய்க்கும் வாங்கணும் அப்படின்ட்டுருக்காங்க ஒரு பயனாளியின் குடும்பத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மொத்த உரிமை அளவை தாண்டாமல் பல தவணைகளில் ஒரு மாநிலத்தில் ஒரு பகுதியிலும் வேறொரு மாநிலத்தில் மற்றொரு பகுதியிலும் உணவுப் பொருட்களை அந்தந்த பயனாளி பெற்றுக்கொள்ளான்னு இருக்காங்க நீங்கள் ஒரு உங்கள் மாநிலத்தில் வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்து பத்து கிலோ தர்றாங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் இருக்க மாநிலத்தில் ஒரு பத்து கிலோ வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாநிலத்துக்கு போகும்போது அந்த பத்து கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க ஒரே ட்ரிப்பாக கூட நீங்கள் பொருட்களை வாங்கலாம் வாங்கலாம் இல்லை பிரித்து கூட நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு இருக்காங்க அல்லது ஒரே தமிழ் மொத்த உரிமை அளவும் பொருட்களையும் இவர் பெற்றுக்கொள்ள இயலும் இந்த திட்டத்தில் அரிசி கோதுமையை தவிர கூற்று வங்காடியில் விற்பனை செய்யும் இதர வெளிச்சந்தை பொருட்களையும் உரிய விலையில் பயனாளி பெற்றுக்கொள்ளலாம் என எவ்வாறு இந்த குறிப்பில் ஊகப்பட்டுள்ளது அவ்வளோதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு தான் தருவாங்க ஒன்று அரிசி கோதுமை அதையும் பணம் கொடுத்தா வாங்கணும் மற்றபடி டீ துள் வைப்பாங்க சோப்பு விற்பாங்க அதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாம் கடையில் வாங்குகிற மாதிரி தான் அதையும் நீங்கள் வாங்கிக்கலான் ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் கார்டு ஏஏஓ கார்டு உங்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் இருக்காங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்